ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ஸ்மோக் ஃபவுண்டெயினு, அதுவும் வீட்டில் இருக்க சின்ன பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா, தேங்காய் தான் வேணும். இது இதுதான் மெயின் பார்ட்டிக்கல் இந்த செய்கிறதுக்கு. ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன், மார்க் பண்ணிட்டு நான் இங்கே கட் பண்ண போகிறேன். இதான் நம்மளோட பேஸு, இது ஃபுல்லாக நம்மளோட இன்டர்ஃபேஸாக வைக்க போகிறோம் ஃபுல்லாக. அப்புறம் உங்ககிட்ட கற்பூரம் இருந்துச்சுன்னா நான் கற்பூரம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 5 கற்பூரம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது சாம்பிராணி வந்து ஒரு 4 சாம்பிராணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது நம்மக்கிட்ட மீன் இருக்கீங்களா? மீன் வச்சுருந்தீங்கன்னா மீன் தொட்டிக்குள்ளே கல்லெல்லாம் போட்டிருப்பீங்க, அந்த கல்லெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த கல்லெல்லாம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு நான் அந்த கல் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு சிலை எடுத்துக்கோங்க. நான் இந்த சிலை எடுத்துக்கிட்டேன், நீங்கள் பாருங்களேன். நான் இந்த சிலை தான் எடுத்திருக்கேன், இந்த சிலை தான் நம்மளுக்கு மெயினு. கீழே வந்து நான் வந்து டபுள் சைட் ஸ்டேப் ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு அப்படியே நம்ம ஒட்டிடலாம். ஓகே, இது நல்லா இந்த ப்ராஜெக்ட் வரும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவில் இனிமேல் அந்த ஆலினம் சாம்ஜே விலாக் 11 அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே போடுவோம், அந்த மாதிரிலாம் இனிமேல் வராதுங்க. ஆலினம் சாம்ஜே விலாக் 4 11 12 அந்த மாதிரி போட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஹவு டு மேக் அதெல்லாம் ஒரு லென்த்தாக போகும். அந்த மாதிரி மேக் பண்ணாலே ஒரு மினிட் ஆகுதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1 மினிட்டு ஆயிடுச்சுன்னா நம்ம லென்த் ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதனால வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி சேர்ந்து விலாக் 4 டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போயிட்டு முடித்தோடனே தி எண்டு வராது, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் வரும். இதுதான் நம்மளோட எடிட்டிங். இனிமேல் நீங்களும் நம்ம எடிட்டிங்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாக் 12லேருந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தாலாம் போகாது வீடியோ. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன திங்ஸும் பார்த்தாச்சு, இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை கட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஆக்ஸா பிளேடை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஆக்ஸா பிளேடில் கட் பண்ணுறது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கட் பண்ணுறேன். டைம் இருக்கானு நம்மளுக்கு, கொஞ்சம் மெல்ல மாதிரி பண்ணலாம் நம்ம. ஓகே, அதை நம்ம கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த தேங்காய் எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வந்திருக்கேன். அதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பத்தை போட்டு, பத்தெல்லாம் இல்லை, பத்தையை ஃபுல்லாக எடுத்துருவோம் நம்ம. தேங்காய் பத்தன்னு சொல்லுவோம், அந்த தேங்காய்க்குள்ளே தேங்காய் இருக்கும்ல, உள்ளே வெள்ளை கிளரில் இருக்கும், அதான் பத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வெறும் ஓடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்சன்ஸ் கோன் பர்னர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னா, இந்த சூடம் அதுக்கடுத்தது சாம்பிராணி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இன்சன்ஸ் கோன் பர்னர் அவ்வளோதான் தேவைப்படும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு இது சாம்பிராணி ஒரு 15 ரூபாய், இது ஒரு 2 ரூபா அந்த மாதிரி வாங்கினாலே ஒரு 20 ரூபாயிலே முடிஞ்சிடும் இந்த இன்சூரன்ஸ் கோன் பண்ண. இது எப்படி செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு சாம்பிராணியும் இதையும் நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கணும். பொடி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைவோம்ல, மைதா மாவு, கோதுமை மாவு அந்த மாதிரி பிசைகிற மாதிரி இதையும் பிசைய வச்சு பிசைஞ்சு வச்சு காஞ்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் காயறதுக்கு. இது காயறதுக்கு நம்ம வெளியே வச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். காஞ்சோடனே நம்ம செய்யலாம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ நேரம் தான் நம்ம பேசிக்கிறது, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கைஸ், இப்போ நம்ம உடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிராணி உடைச்சிடலாம். நம்ம எல்லா சாம்பிராணி ஒன்றா சேர்த்து உடைக்கணும். உடைச்சிடலாம். இப்போ ரொம்ப தெரிக்குது, தெரிக்காமல் இல்லாமல் நான் ஏன் இந்த வீடியோ செஞ்சேன்னா, ஒரு நியூ இயருக்காக நம்ம ஸ்பெஷலாக நம்ம செய்யணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஸ்வீட் செய்யலாம். எத்தனையோ இருக்குது. நான் ஏன் நம்ம கிரியேட்டிவிட்டியாக சொன்னேன்னா, சும்மா கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேனு சொன்னால் தான் நான் சொன்னேன். அதனால் யாரும் நான் தப்பாக நினச்சிடாதீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்யணுமாடான்னு கேட்டாதீங்க. சும்மா ஒரு ஜாலிக்காக தான் நான் செய்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக மடக்கிப்போம். மடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிகிட்டே வரோம். நல்லா பொடி பொடியாக
நான் உடைச்சிட்டு ஃபுல்லாக உடைச்சிட்டு காட்டுறேன். கைஸ் நான் என்னால் முடிஞ்ச வரலாம் நான் ரொம்ப பொடியாக்கி தந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். பாருங்க நான் கூட காட்டுறேங்க. அதனால் முடிஞ்சாலும் பொடியாக்கிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கற்பூரத்தை பொடியாக்கிக்கலாம். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம இதை பொடியாக்கிக்கலாம். இதை பொடியாக்கிக்கிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ் இப்போ நான் என்னால் முடிஞ்சாலும் நான் இது பண்ணியிருக்கேன், பொடியாக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நான் கூட எடுத்து வேணால் காட்டுறேன். முடிஞ்சாலும் பொடியாக்கி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பொடியாக்கி வச்சுருக்க சாம்பிராணி எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா வருமா கம்மியாக வரலாம்னு தெரியாது, நம்ம கொட்டுவோம் எதுக்கும். ஓகே, இப்போ நம்ம கொட்டியாச்சு, ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க கலர் மாறுது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவு மாதிரி பிசைய போறோம். அது எப்படின்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 1/2 hour காய வச்சுருங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காய வச்சோடனே கொஞ்சம் மாவு மாதிரி வரும். அந்த மாவை வந்து நம்ம வந்து கோன் ஆக்கி நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம காய விட்டுருவோம். நெக்ஸ்ட் அந்த இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். உங்கள் பாடியை கைஸ் இப்போ நம்மளோட பாடி தான், நான் பாட்டிலோட கீழே இருக்க பாகத்தை வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இது வந்து நான் மேலே வந்து லைட்டாக ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே நான் அந்த தேங்காய் துருவியில் தான் ஓட்ட போட்டேன். அப்படியே நம்ம வந்து நம்ம இப்போ வந்து இதோட இதை வச்சு ஒட்டி அதுக்கடுத்தது நம்ம வந்து ஃபுல்லாக கீழே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி டேப் போட்டு வச்சிடலாம். வாங்க கைஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு, அதை அந்த பாடியை ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், இங்கே இதை இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கீழே கொஞ்சம் டேப் போட்டு சுற்றிருக்கேன். அதுக்கடுத்தது இங்கே ஒரு அந்த சாம்பிராணி நிற்க வைக்கிறதுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கேன். ஹார்ட் லுக்கானே தான் வச்சு ரெடி பண்ணேன் நான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 incense கோன் பர்னர் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பார்க்குறீங்க, இதுதான் இன்சன்ஸ் கோன் பர்னர். நான் கிட்ட கூட காட்டுறேன். கீழே அடியில் ஒரு ஓட்டை இருக்கும், அதை வச்சு தான் நம்ம கீழே அந்த இது போகும். இது என்ன ஃபெயிலியரா இல்லாட்டி சக்ஸஸ்ஸான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நியூ இயர் அன்னைக்கு இது பண்ணுறோம். எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எப்படி என்ன எடுத்துக்கோங்க. பிலேட்டட் கூட சொல்லிட்டேன், ஏன்னா இந்த வீடியோ நியூ இயர் அன்னைக்கு தான் வரும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கல் ஸ்டாச்சு எல்லாத்தையும் வச்சிடலாம். அதை போய் நீங்கள் பார்த்துட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச கல்லை போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நான் காட்டுறேன் கல்லை. இந்த கல்லை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். எல்லா கல்லையும், எல்லா கல்லும் இல்லை, கொஞ்சம் பத்திர மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. இப்படி இல்லை, கொஞ்சம் பரப்பி கூட விடுங்க நீங்கள், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பரப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாச்சு வந்து நம்ம இப்படி நிற்க வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு நிற்க வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த கல்லெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் சைட் ஸ்டேப் போட்டு நம்ம ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம அந்த கல்லெல்லாம் வச்சிடலாம். ஒன்று ஒன்றா கூட வைங்க, ரொம்ப அவசரம்லாம் இல்லை. ஒன்று ஒன்றா வச்சாலும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வைக்கிறோம். எவ்வளோ அழகாக வருது பாருங்க கல்லாம். அங்கே ஒரு கல் ஓடி போயிடுச்சு, நீங்கள் அங்கே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கீங்கச்சு, நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். அந்த கல்லை வந்து நம்ம எடுக்க முடியாது. இப்போ நான் செஞ்சுட்டு ஃபுல்லாக வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்மளோட இன்சன்ஸ் கோன் பர்னர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்மோக் ஃபவுண்டைன்னு சொல்லலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஸ்மோக் ஃபவுண்டைன் தான் சொல்ல போகிறேன். நம்ம ஸ்மோக் ஃபவுண்டைன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க
கைஸ் இப்போ நம்ம இதை பத்த வச்சிடலாம். மேலே எப்படி ஃபவுண்டெயின் ஃப்ளோ ஆகும்னு எனக்கு தெரியல, சுத்தமாக ஐடியாவும் இல்லை, பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே ஓகே தெரியல, பத்தவே மாட்டேங்குது. திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு, பத்தவே மாட்டேங்குது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பத்தவே மாட்டேங்குது. எப்பவுமே எல்லாரும் இது கரெக்டாக ஒர்க் ஆகும், என்னாச்சுன்னு தெரியல, ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. பத்திக்கிச்சு, ஆனால் புகை வர மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. புகை மேலேருந்தே வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க காட்டுறேன். மேலேருந்தே வருது புகை, என்னாச்சுன்னு தெரில. நம்ம எதுக்கும் கேண்டில் வச்சு பர்ன் பண்ணிட்டு அப்புறமா பார்ப்போம். காய்ஸ் என்னால் முடிஞ்சவரை ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, அதனால நான் இப்படி செஞ்சு வச்சிட்டேன். பின்னாடி வந்து சாம்பிராணி வச்சுட்டு அது பின்னாடி இருந்து போக ஃபுல்லாக வர மாதிரி பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இதை பார்ப்பீங்க. அது ஏன் வரலன்னா, இன்ட்ரன்ஸ் கோன் பர்னர் வந்து நம்மளுக்கு சரியாக வரல. நம்ம இன்னொரு ட்ரையும் பண்ணி பார்ப்போம், அதாவது கரெக்டாக வரும் நான் நம்புகிறேன். நான் சும்மா கொசுக்காக இன்னொன்று நான் ஒன்று செஞ்சேன், அதையாவது செட் ஆகுதான் பார்ப்போம். இதாவது இவ்வளோ கரெக்டாக ஓட்ட போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், செஞ்சு பார்ப்போம். இல்லை காய்ஸ், இதுவும் செட் ஆகலை.
எதுவும் செட் ஆகலை. அதனால் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஃபெயிலியர். ஆனால் இது ஒழுங்காக செஞ்சுருந்தா இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். இது நம்ம சும்மா ஷோ பீஸ்க்கு வேணால் வச்சுக்கலாம், சும்மா எங்கேயாவது அழகாக நிற்க வைக்கிறதுக்கான அழகாக இருக்கும். ஆனால் இது எனக்கு ஃபெயிலியர்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் போய் சைனிங் ஆஃப் வீடியோ பார்த்துக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிவிட்டுருங்க. ஓகே, இதை நம்ம வீடியோ முடிச்சுருந்தா சைனிங் ஆஃப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சீ வந்து நெக்ஸ்ட் வீடியோ. அதுவரையும் லவ் யூ ஆல், ஸ்டே டியூன்.